டாக்டர் வாலி குக்கிங். வெரி ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோம் மேக்கர் அப்படிங்கனாலே எல்லாருமே வந்து அவங்க சும்மா தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஹோம் மேக்கருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்களோட ஹோம் மேக்கர் லைஃப்பை வந்து எப்படி ஹாப்பியாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் 10 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த 10 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் மேக்கர் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ப்ராக்டிக்கலான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நான் இதில் நிறையா டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வள்ளி குக்கிங் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் வீடியோஸ், ரிவ்யூஸ், இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை டின்னர், எல்லாமே நீங்கள் நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்து பிளான் பண்ணிடுங்க. ஏதோ வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை உங்கள் நீங்கள் மைண்ட்லேயே வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் லஞ்சு தான், நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லஞ்ச் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே அதிலே ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். இதுவே நம்ம பிஃபோர் டேவே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோம் டக் டக் டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களோட மார்னிங் டென்ஷனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப். நம்ம வந்து என்ன மீல்ஸ் பண்ண போகிறோம், நம்மளோட ஃபுல் மெனுவை வந்து கரெக்டாக ப்ராப்பராக டே பிஃபோரே வந்து பிளான் பண்ணிடணும். ஸோ செகண்ட் டிப், உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு தேவையான ஃபுல் க்ராசரிஸ், ஒரு பருப்பு, அரிசி, எண்ணெய் எல்லாமே வந்து மந்த் ஆரம்பிக்கும் போது ஒரு சாட்டர்டே சண்டே பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருங்க. அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் திரும்ப வந்து சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு டைம் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் லிஸ்ட்டுமே வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது என்ன உங்களுக்கு வந்து டைம் நிறையா சேவ் ஆகும். நம்ம வந்து அடிக்கடி வாரம் வாரம் போய் ஷாப்பிங் போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகாது. அண்ட் ரிப்பீட்டடாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி வரும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய காசு மிச்சமாகும். நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ஒரு பொட்டுக்கடலை வேண்டியதாக இருக்கும், பொட்டுக்கடலை வாங்குறக்கா சூப்பர் மார்க்கெட் போவோம். பட் என்ன பண்ணுவோம், ஓகே ஒரு பிஸ்கெட் தானே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், சரி இது வந்து மேகி பேக்கெட் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக அன்வான்ட் திங்ஸும் நம்ம வந்து ஷாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதே நீங்கள் மந்த்லி லிஸ்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்குவோம். ஸோ அடிக்கடி நம்ம திரும்ப போகிற மாதிரி இருக்க, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ஏதாவது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கிக்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயோ. இது வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், அண்ட் தேவையில்லாத திங்ஸ் நம்ம வாங்குறதுலேருந்து கொஞ்சம் மணி சேவ் ஆகும். தேர்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாரம் நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய், பிளாக்காய், சுரக்காய் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம குக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கேரட், பீட்ரூட் இது மாதிரிலாம். இந்த செட் ஆஃப் வெஜிடபிள்ஸை நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்காதீங்க. லைக் இப்போ இந்த வீக் வெண்டைக்காய் வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களோட வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெண்டைக்காய் இல்லாமல் வேறு வேறு வெஜிடபிள்ஸ், லைக் சேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த வீக் வந்து நீங்கள் பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி போரிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரி இன்றைக்கும் அதே சாம்பாரா, இன்றைக்கும் இதே மெனுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ரிப்பீட்டடாக ஒரு செட்டாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்காதிங்க. நிறைய சேஞ்சஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் போரிங் இல்லாமல் இருக்கும். லைக் இப்போ ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம், ஒரு நாள் தயிர், அந்த மாதிரி நம்ம மெனு பிளான் பண்ணும்போதே டெய்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட மெனுவை. ஒரு செட் ஆஃப் மெனு வச்சுக்காதீங்க, டெய்லி சாம்பார், வாரத்தில் 5 நாளும் சாம்பார் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. லைக் மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வெறும் பருப்பு சாதம் மட்டும் சமைச்சிடுங்க, இல்லை வெறுமனா தயிர் சாதம் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நல்லா சூப்பராக சாம்பார் ரசம் அந்த மாதிரி வெரைட்டியாக சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃபஸ்ட் டே சாப்பிடும்போது என்னடா இவ்வளோ சிம்பிளான ஒரு மெனுவா அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் டே வெரைட்டியாக சாப்பிடும் போது உங்கள் சமையலே உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து அப்பப்போ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி, ஒரு நாள் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, லைட்டாக ரொம்ப லைட்டாக சமைங்க. நெக்ஸ்ட் டே நல்லா ஹெவியாக சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், போரிங் லைஃப் ஸ்டைல்ந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கலான டிப் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, லைஃப்பில் இல்லை வேர்ல்டுலேயே கூட வச்சுக்கோங்க யாருமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது.
மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை மிஸ்ஸஸ் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி யாருமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். சில நாள் அவங்களால நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும், சில நாள் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. நம்ம என்ன தான் நிறையா நாள் எல்லா திங்ஸையுமே கரெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் மிஸ் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே இட் ஹேப்பன், அது மாதிரி விட்டுருங்க, அது ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக சாமான் கழுவணும், இப்படி தான் துணி காய போடணும், அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. சில விஷயங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. எடுத்ததே எடுத்ததில் வைக்கணும்னு பர்ஃபெக்டாக பண்ணுறது கரெக்டு, பட் நம்ம ஒரு சில நாள் நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கும். அன்னைக்கு ஒரு ப்ரெஷர் ஆட் பண்ணி அதை பண்ணாதீங்க. ஓகே அந்த நாள் வந்து உங்களுக்கான ரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக எல்லா ஹோம் மேக்கருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ ஏன்னா டெய்லி மேடை துடைக்கணும், டெய்லி நம்ம வந்து ட்ரெஸ் ஃபோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக டெய்லி பண்ணுற திங்ஸை ஒரு நாள் மிஸ் பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு வந்து நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதனால நம்ம எந்த வகையிலுமே வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது. நம்ம அந்த ஒரு நாள் நம்ம தப்பாக பண்ணுறோம் நம்ம ரொம்ப நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தேவையில்லாத நிறையா ஸ்ட்ரெஸ் கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா சே அவங்க என்ன இவ்வளோ வீடு நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம வீடு அந்தளவுக்கு வச்சுக்கலையே அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ உங்ககிட்ட கிட்ஸ் இருப்பாங்க, அவங்க நிறையா திங்ஸ் எங்கிட்ட அங்கிட்ட வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கிட்ஸ் கொஞ்சம் க்ரோனப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் வீடு நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி செட்டப்பும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க காலையிலே சமைச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்க ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அவங்க வீடு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்க முடியும். நம்மளுக்கு வந்து காலையில் மத்தியானம் நைட் அந்த மாதிரி நிறைய நேரம் சமைப்போம், நம்மளால் அந்தளவுக்கு நீட்டாக வச்சுக்க முடியாது. ஸோ இது மாதிரி வந்து உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க வீடு இவ்வளோ நீட்டாக இருக்குது, நம்ம வீடு இப்படி இருக்கு, அவங்க வந்து இவ்வளோ திங்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஜாபுக்கு போயிட்டு வந்து கூட இவ்வளோ பண்ணுறாங்க, நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியலையே அப்படின்ட்டு எந்த ஆஸ்பெக்ட்லையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி யார் கூடயும் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் நம்ம இருக்கு இல்லையா, நம்மளோட கிளாத் பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாத் பற்றின டிப்பு தான் இது. இதில் வந்து என்னென்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு உங்களோட வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொட்டீன். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபுல் குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் போகிறப்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து மிஷினில் டம்ப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஒர்க்காக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் டிவி பார்க்கும்போதோ இல்லை நைட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போதோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸாக ஃபோல்ட் பண்ணுங்கள், ஒன்றா டம்ப் பண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிளாத்திங் பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ் முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக ஊருக்கு போகிறோங்க தெரிஞ்சிடும். ஸோ 10-15 டேஸ் முன்னாடி உங்களோட மேரேஜாக இருக்கட்டும் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி 1 மந்த் ஏர்லியராகவே வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு 1 மந்த் பிஃபோரே முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன்ஸ் இருக்காது, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக லைஃப் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாத்திங் வந்து நீங்கள் எப்போதுமே ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் போடுறது எவ்வளோ தூரம் முக்கியமோ அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த அளவுக்கு முக்கியம். ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பெரிய ஒர்க்காக நினச்சி மெயின்டைன் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு டென்ஷனை தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க. யாராவது வந்து நீ உனக்கு என்ன வீட்டில் தானே இருக்க சும்மா தானே இருக்க நீ ஹோம் மேக்கரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் எப்பயுமே வந்து டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம்னு யாராவது சொன்னால் கூட நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம யாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை யாருமே நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு போய் நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் இந்த அளவுக்கு இருக்கேன், நான் சும்மா இருக்கல அப்படிங்கிறத நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ யாராவது சொன்னாலும் நீங்கள் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஹோம் மேக்கராக இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எப்பயுமே மைண்டில் வச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம லைஃப்பில் நம்ம பெஸ்ட்டாக தான் இருக்கோம், பெஸ்ட்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு எப்பயுமே உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்க ஹெல்ப் பண்ணும் லைஃப்பை. டிப் வந்து க்ரியேட்டிவாக இருங்க எப்பயுமே லைஃப்பில். லைக் ஒரு நார்மல் தோசை ஊற்றுறக்கு பதிலாக ஒரு கேரட் தோசை, ஒரு பீட்ரூட் தோசை, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக பிரியாணி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் வந்து தம் பிரியாணி பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து ரைஸ் மட்டும் எடுத்துட்டு அது கூட தனியாக கிரேவி ஆட் பண்ணுறேன். இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். நீங்கள் கோலம் போடுறதே கூட உங்களுக்கு தெரியாத ஒரு கோலத்தை கற்றுக்கிட்டு போடுங்க. எப்பயுமே நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸே பண்ணிகிட்டே இருக்காமல் யூடியூப் பார்த்து வேறு வேறு புது புது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற வேயை வந்து மாற்றுங்க. டெய்லி இதே மாதிரி உட்கார வச்சு இதே மாதிரி ஒரே செட் ஆஃப் திங்ஸ் வந்து பண்ணாதீங்க. க்ரியேட்டிவாக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. ஒரு நாள் நீங்கள் குக்கிங் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களோட வீட்டில் வந்து டெக்கரேட்டிவாக என்னென்ன ஐட்டம்ஸ் மாற்றலாம், இல்லை உங்களுக்கு சில பேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ஒவ்வொருத்தர் ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவீங்க, அந்த ஸ்டிச்சிங்கில் ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை பேப்பர் ஆர்ட் ஏதோ நிறைய பேர் பண்ணுவாங்க, அந்த ஆர்ட்டில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். லைக் வால்பேப்பர் இல்லை ஹோம் டெக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக உங்களை சுற்றின திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பாசிட்டிவிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான டிப் வந்து எப்பயுமே பாசிட்டிவிட்டி டெவலப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க யார் கூடயுமே வந்து புறணி பேசாதீங்க. காசிப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நெகட்டிவிட்டி ஃபஸ்ட்டு இது பண்ணும். நம்ம இன்னொருத்தரை பற்றி காசிப் பேசினாலும் அது வந்து நம்ம மனசில் நெகட்டிவிட்டியை தான் அதிகமாக டெவலப் பண்ணும். ஸோ காசிப் பண்ணாதீங்க. அவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி பேசி ஃபன்னாக ஜாலியாக சொன்னீங்கன்னா அது வந்து ஓகே. ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க. அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி உண்டாக்கும். ஸோ நிறையா சாமி கும்பிடுங்க, பாசிட்டிவ் திங்ஸ் நிறையா பேசுங்க வீட்டில். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கும் மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி டெவலப் ஆகாமல் இருக்கும். நெகட்டிவிட்டி டெவலப் ஆகலனால ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவான திங்ஸ் பேசுங்க, பாசிட்டிவிட்டி டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிப் ரொம்ப 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 முக்கியமான டிப், எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே ரொம்ப முக்கியமான டிப், மீ டைம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க. அந்த மீ டைம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கான டைம். அந்த டைமில் வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம், பாட்டு கேட்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீரியல்ஸ் இல்லை டிவி ஷோஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் அம்மா, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மனசை விட்டு ரிலாக்ஸ்டாக பேசுங்க. இது வந்து நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு யார் கூட ஃபோன் பேச பிடிக்கலையா, ஜஸ்ட் மொட்டை மாடிக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், பழைய பாட்டாக இருக்கலாம் இல்லை இப்போ இருக்க ரீசன்ட் சாங்ஸாக இருக்கலாம், எது வேணுமோ அதை ஜஸ்ட்டு ஒரு ஹெட்செட் போட்டு கேளுங்க. இல்லையா உங்களுக்கு நெயில் பாலிஷ் போட பிடிக்கும்னா நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் உங்களை செல்ஃப் க்ரூமிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாள் ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டுட்டு உங்களை நீங்களே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீ டைம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டெய்லி செய்யுங்க. ஒரு நாளைக்கு வந்து மேக்கப் சம்மந்தமாக செய்யுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிஷ் இருந்தால் உங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா ரெகுலர் ரொட்டீனில். ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் அதை வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மீ டைம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஓவர் இயர்ஸ் ஆஃப் டைம் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு குக்கிங் மட்டும் பண்ணோங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்களும் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கு, நம்ம லைஃப் ஹாப்பியாக தான் இருந்திருக்குங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாக்கிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹாப்பியாக பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் நான் நினைக்கிறேன். இந்த 10 டிப்ஸ் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோட லைஃப்பில். இதை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். லைக் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக கேளுங்க. ஒன்ஸ் அகேன் ஏ வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக இருங்க. நம்ம எல்லாருமே வந்து கிரேட் உமன்ஸ், நம்ம எல்லாருமே பார்ன் டு வின். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லைங்கிறது கிடையாது. நம்ம யங் டேலண்ட்ஸை சூப்பராக செம்மையாக வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களை வந்து செம்ம டேலண்டடாக, நம்மளை விட எக்ஸ்ட்ரா டேலண்டடாக அவங்கள இன்னும் கொண்டு வந்துட்டுருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஹோம் மேக்கர்ஸாக இருக்கோம் அப்படின்னு நல்லா செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க. எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக இருங்க. லைக் ஹாப்பியாக இருக்கும் லைஃப், பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். பாசிட்டிவ், பி ஹாப்பி. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் டு வாலி குக்கிங்.